நம்பிக்கை இல்லையா என்னடி மாப்ள எதுக்குடி எதுக்குடி போலீஸ் ப்ளேட் போறாங்க நீ பதட்ட படுற வீட்டுக்கு வா எல்லாத்தையும் பொறுமையா சொல்ற என்ன ஆச்சு சொல்லேன்டி நீ வீட்டுக்கு வாமா நான் சொல்றேன் நீ வா லீலா என்னடி வாமா இதுக்கு தான் இந்த கல்யாண டிராமாவே நான் வேண்டாம்னு சொன்னேன் நீதா இந்த டிராமா பண்ணா தான் இளவரசி உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வான்னு சொல்லி சொல்லியே இந்த நிலமேல கொண்டு வந்து எடுத்துர்க்க அடி பாவி சண்டாளி உன் தலையில நீயே மண்ணெண்ணி போட்டுக்கிட்டியடி மண்ணெண்ணி போட்டுக்கிட்டியடி இது டிராமானே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சேடி படுபாவி படுபாவி உன்னால ஏற்கனவே வாழ்க்கை நாசமா போச்சு வீடா போச்சு அவதா சின்ன பொண்ணு ஏதோ சொன்னானா இந்த டிராமாக்கு நீ எப்பறா சம்மதிச்ச என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போற உனக்கு என்ன நீயும் இளவரசிய சந்தோஷமா வாழணும் முடிவு பண்ணிதா இந்த நாடகத்துக்கு சம்மதிச்சியா மாமாவ திட்டதம்மா இவர மேல எந்த தப்பும் இல்ல இவர இந்த கல்யாண டிராமாவுக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு நான்தா கட்டாயப்படுத்தி இவர சம்மதிக்க வச்சேன் அதுவும் இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியலன்னா நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் இவர மேல எந்த தப்புமே இல்லம்மா இளவரசிய மாமாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன் அடி பாதகி ஓ வாழ்க்கை நாசமாயிடுச்சேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம எவன் வாழ்க்கைக்காகவோ இப்படி பாடுபட்டேன்னு சொல்றியே ஏன் இப்படி செஞ்ச ஏன் இப்படி செஞ்ச ஏமா இங்க வந்து டிராமா பண்றீங்களா நீங்க எவ்வளவு அழுதாலும் விட முடியாது கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் தெரியாதுங்க இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நாடகம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏற்கனவே கட்டி கொடுத்த முத பொண்ணு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இந்த பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ண போறேன் ரெண்டு பொண்ணுக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இனிமே இவளை எவன் கட்டிக்குவான் நான் என்ன பண்ணுவேன் ஏய் கட்டாத வாய் மூடு வணக்கம்மா ஆமா நீங்க யாரு சுப்பிரமணியோட மாமாமா நான் மாமா வா கமலா இந்த ஆளையும் சும்மா விட கூடாது தூக்கி உள்ள போடுமா மாமானா சொந்த மாமா இல்லங்க குடும்ப நண்பர் அவ்வளவுதான் ஆமா நீ யாரு சுப்பிரமணியோட உயிர் நண்ப மேடம் உயிர் நண்பங்கறியே மொத பொண்டாட்டி இருக்கும்போதே இரண்டாவது கல்யாணம் பண்ண தப்புன்னு உனக்கு தெரியாதா அம்மா தப்பா நினைக்காதீங்கம்மா சுப்பிரமணியோட முதல் பொண்டாட்டியோட அவன வாழ வைக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே போட்டோம் ஆமா எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட டிராமா பண்றீங்களா முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போதே அவளுக்கு தெரியாமலே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இது தெரிஞ்சதும் இப்ப நீங்க என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா அப்படி இல்ல ஒண்ணு இல்லம்மா ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுங்கறத ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்னவோ அதுபடியே செய்யுங்க சொல்றதும் சரிதான் ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நடவடிக்கை எடுங்கன்னு இளவரசி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா நான் என்ன பண்ண முடியும் நான் இன்னும் எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் இவங்களை வெளியே விட முடியும் இல்லனா நீங்க கோர்ட்ல போய் தான் ஜாமீன் வாங்கிக்கணும் மா அவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிரமா போ போ இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுப்பிரமணி விட்ரா மாசமாமா எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல இவங்களையும் குழந்தையும் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணுமாமா சுப்பிரமணி நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா கூடிய சீக்கிரம் உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றப்பா சரி மாமா வா கணேசா Thank you.
அப்பா அப்பா என்னப்பா சாப்பிடாம இருக்கீங்க நீங்க சாப்பிட்டதன அப்புறமா மாத்திரை போட முடியும் மாத்திரையும் வேணாம் டிபன் வேண்டாம்மா ஏன்பா என்னாச்சு மனசே சரியில்லைம்மா என்னப்பா இது என் கல்யாண நாள் நெருங்க நெருங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஸ்வீட் குடுமானு கேட்டிங்க இன்னைக்கு என்னடானா மனசே சரியில்லை டிபன் வேண்டாம் மாத்திரை வேண்டாம்னு சொல்றீங்க என்னப்பா ஆச்சு உங்களுக்கு நீதான் சொன்னியம்மா உன்னையும் மாப்பிளையும் பார்த்து அந்த கார்த்திக் பைய கலாட்டா பண்ணான்னு அத நினைச்சு நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க சிவகுமார் சார் தவிர வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூவாவே அவர் எடுத்துக்கல அவ்வளவு பெரிய மனசு அவருக்கு ஆரம்பத்துல நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னப்போ இது சரிப்பட்டு வருமான்னு என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துச்சுப்பா ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்குப்பா எந்த நேரத்திலயோ எந்த சூழ்நிலையிலயோ அவர் என்ன கைவிட மாட்டாரு நானே இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கும்போது நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க என் கவலை எல்லாம் அந்த சிவகுமார் தம்பி கைவிட்டுடுவார்னு இல்லம்மா அந்த பொறுக்கி ராஸ்கல் எதையாவது பண்ணி உன் கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னுதான் ரோட்ல பிரச்சனை பண்ணத்தோட விட்டா பரவாயில்லம்மா எந்த நிமிஷத்துல என்ன பண்ணுவானோ அவன் ரொம்ப மோசமானவம்மா பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டவம்மா பணத்துக்காக என் கிட்னியை விற்கிறேன்னு சொன்னவன் கொஞ்சம் கூட ஈவிறக்க இல்லாதவம்மா அவன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாம்மா கொலை பண்ற அளவு கூட போவாம்மா எனக்கு பயமா இருக்குமா மரிய குழந்தை ஒண்ணு பாக்கணும்னு அடம்பிடிச்சிருக்கோம் சிவகுமார் அழைச்சிட்டு வந்திருப்பாரு நீ டிபன் எடுத்து வை நம்ம கூப்பிட்டு வந்துடு என்னயா கரப்ஷன் ஆபீசர் பார்த்த கார்ப்பரேஷன் ஸ்டாஃப் மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற டேய் நீ ஏன்டா மறுபடியும் இங்க வந்திருக்கற ஏதா பிரச்சனை பண்ணவா போடா வெளிய இங்க பாரு வயசான காலத்துல எதுக்கு பொசு பொசு டென்ஷன் ஆகுற நான் போறதுக்கு தான் வந்திருக்கேன் நீ டென்ஷன் ஆகி கத்தி பிபி ஏறி போய் சேந்துறாத உங்கட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் வா கவிதா அங்க டேய் டேய் நில்ல கவி எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க டேய் போடா வெளிய யோ இறியா பேசிட்டு இருக்கல பரவாயில்லையே நான் வருவேன் டிஃபன்ல வேற ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன இருந்தாலும் பழைய பாசம் போகுமா முதல் புருஷன் இல்ல இல்ல ரெண்டாவது புருஷன் அதுவும் தாலி கட்டாவது புருஷன் உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு கவி வா உன் கை பக்குவமே தனி கவி உனக்கு வெக்கமானமே இல்லையாடா திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேடா ஏயா நீ ஏன் இத்தனை நாள் வெக்கம் இல்லாம இந்த வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் எனக்கு என்ன வெக்கம் நீ என்ன நாங்க ரெண்டு சண்டை போறது வேடிக்கை பார்த்துருக்க சாம்பார் ஊத்து சாம்பார் ஊத்து கவி என்ன முறைக்கிற அட ஊத்து சரி விடு நானே ஊத்திக்கிறேன் அப்புறம் கவி கண்ணு பார்த்தனே கூட ஆள அவனும் உன்ன மாதிரி செகண்ட் தான் போல இருக்கு கூட குழந்தையில வேற இருக்கு பெத்துக்கிற வேலை மிச்சம் ஓகே சொல்லிட்டு போல இருக்கு இல்ல அந்த மாமா ஏற்பாடா டேய் நான் அப்பாடா யோ அது தெரியுமியா அவளுக்கு நீ மாமா தானே ஆமா முகூர்த்தம் எப்போ முகூர்த்தத்தை பத்தி உங்ககிட்ட கேக்குறேன் உனக்கு சாந்தி முகூர்த்தத்தை பத்தி தான் தெரியும் கல்யாண முகூர்த்தத்தை பத்தி எப்படி தெரியும் அது உங்க மாமாவை தான் கேட்கணும் முகூர்த்த எப்பயா டேய் இப்படி அநியாயத்துக்கு பேசாதரா உன் வாயில புழு புழுத்துற போகுது அட போயா நீ அப்படியே சாபம் கொடுத்தோன்னு எல்லாம் பழிச்சிடும் பாரு இங்க பாரு நீ எப்ப வேணாலும் முகூர்த்தம் வச்சுக்கோ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு கண்டிப்பா நஷ்டஈடு கொடுத்துடணும் டேய் நீ பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன்டா யார்கிட்ட வந்துற நஷ்டஈடு கேட்டுக்கிட்டு இருக்க அவன் தெரியாம தான் கேட்கிறேன் நீ என்ன பொம்பளையா நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு நீ ஏன் பொசுக்கு பொசுக்கு டென்ஷன் ஆகுற நீ என்ன கை காசா குடுக்கற கொஞ்சம் பொத்திக்கிட்டு அட விடுக்கவே இந்த இப்ப பாரு இப்படிதான் கத்திட்டு இருப்பாரு நீ ஏன் நியாயத்தை சொல்லு உலகத்துல ஆணு பொண்ணு சமங்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நியாயமும் சரிசமமா தானே கிடைக்கணும் இப்போ நீ முத புருஷன் கூட வாழ்ந்த அவனை விட்டுட்டு வரும்போது நஷ்டையிடா வீட்டை எழுதி வாங்கிட்டல என் கூட வாழ்ந்த என்ன விட்டுட்டு போகும்போது எனக்கு நஷ்டஈடு தந்துதானே ஆகணும் என்ன சொல்ற
இப்போ நான் உன்ன வேண்டான்னு சொல்லிருந்தா நான் உனக்கு நஷ்ட ஈடு தரணும். நான் தான் உன்ன வேண்டான்னு சொல்லலையே, நீ தான் என்ன வேண்டான்னு சொன்ன. நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னை மெயின்டைன் பண்றேன்னு தானே சொன்ன. நீ தான் எல்லாத்தையும் கெடுத்த. சோ இப்ப நீ தானே எனக்கு நஷ்ட ஈடு தரணும். முத புருஷ கூட வாழ்ந்ததுக்கு வீட்டை எழுதி வாங்கிட்ட, ரெண்டாவது புருஷன் எங்கூட வாழ்ந்ததுக்கு எங்க அப்பனை வாங்கிட்ட. அப்ப நீ மட்டும் லாபம் அடையணும், நான் நஷ்டம் அடையணுமா? அதனால பேசாம இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. ஏண்டா வீட்டை உன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இந்த பொண்ணை தெருவில் நிக்க சொல்றியாடா? நீ என்னையா நீ? நான் எங்கே வெளியே போக சொன்ன? நீ ஏன் குறுக்கு சால் ஓட்டுற? இங்க பாரு கவிக்கண்ணு, வீட்டை என் பேர் எழுதி வச்சுட்டு மாசம் மாசம் வாடகை எனக்கு கொடுத்துரு, நான் வேண்டான்னு சொல்ல. நீ எதுக்கு இங்க இருக்க போற? நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட போய் செட்டில் ஆக போற. அவன் வசதியான ஆள் கார் பங்களான் இருக்கான், அவன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அந்த வீட்டையும் எழுதி வாங்கிக்க. டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த பொண்ணை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த பொண்ணு வெட்டி போட்டு வேண்டாம். ஏயா சும்மா சும்மா கத்துற? ஒரு அருவாளை தூக்கறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது, சத்தம் போட்டா உசுறு விட்டுற போல இருக்க. அப்புறம் கவிகண்ணு, இதுதான் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிட்ட, நீ தாராளமாக யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் பக்கமே வரமாட்டேன், உன்னை கை கழுவிடுறேன். ஆனால் அது நடக்கலை. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே நடக்காது. நல்லா யோசிச்சுக்கோ. வாங்க சார். ஆ வணக்கம் மேடம். வணக்கம். நான் அட்வொகேட் பழனி, இவங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். உட்காருங்க. தேங்க் யூ. ஏய்யா நான் தான் அப்பவே சொன்னேனேயா, அந்த பொண்ணு இளவரசி வந்து கையெழுத்து போட்டு கேஸ வாபஸ் வாங்கினாதான் வெளியே விட முடியும்னு. இப்ப அட்வொகேட்ட கூட்டிட்டு வந்திருக்க. அம்மா, இளவரசி மனசு மாதிரி வந்துருவான்னு நம்பித்தாமா இந்த டிராமாவையே நாங்க ஏற்பாடு பண்ணோம். ஆனா அந்த பொண்ணு வரல. இதுக்கு மேலேயே அந்த பொண்ணை போய் சமாதானப்படுத்தி கூட்டு வரணும்னா ரொம்ப லேட் ஆகுமா. அதுக்குள்ள இங்க உள்ள பொம்பளைங்களும். இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் ஒன்னும் தாலி கட்டலையே, எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? என்ன சார், ஒரு லாயரா இருந்துட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்க? கொலை பண்ணலையே, கொலை பண்ண முயற்சி தானே பண்ணான்னு கேக்குற மாதிரிலாம் இருக்கு. அதுக்கும் கொலை முயற்சின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. அவங்கள என் சொந்த ஜாமீன்ல விடுங்க, கோர்ட்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் விட முடியாதுங்க. நீங்க கோர்ட்ல மூவ் பண்ணியே பெயில் வாங்கிக்கோங்க. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, அவங்கள வெளியே விடுங்க. சார் நீங்க லா அண்ட் ஆர்டர் காப்பாத்துறதுக்காக வாதாடுறவங்க, அதுக்காக நாங்க போராடுறவங்க சார். யார் மணி? இவங்க மேல எந்த தப்பும் இல்லை, அவங்கள வெளியில விடுங்க. ஆமா நீ யாரு? அட்வொகேட் சொல்லியே நான் விடல, நீ வந்து சொன்னதை நான் விட்டுருவேனா? நீ யாருமா? அம்மா சுப்பிரமணியோட பொண்டாட்டி வந்து சொன்னாதான் விடுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தாமா. ஓ அந்த இளவரசி நீதானா? ஆமா கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ வராம உன் தங்கச்சிக்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்பிச்ச? அது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். ஏன் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குற? சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்து ஒன்னு மிரட்டினாங்களா? மிரட்டினாங்கன்னா சொல்லுமா, அதுக்கு கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், அவங்க ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணம் டிராமான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, அதான் இந்த குழப்பம். அப்போ உன்னை வர வைக்கிறதுக்கு தான் இந்த டிராமா ஆடினாங்கன்னு நீ நம்பர் இல்லையா? ஆமா மேடம், அவங்களை வெளியில விட்டுருங்க. சரி நீ வந்து கேஸ் வாபஸ் வாங்கினதுனால விடுறேன். Thank you, okay, sir. ரொம்ப நன்றி சார். ஓகே சரி நான் வரேன். ஓகே சார் கூட்டம். இந்தம்மா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போடு. அம்மா திறந்து விடு. ஆ
வரேன். சரிம்மா. மேடம் ரொம்ப நன்றிங்க. சித்தி ஷாம்லி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நான் வரேன். இளவரசி ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு நாளா சுப்பிரமணியோட மனசை புரிஞ்சுக்காம இருந்த நீ இப்ப அவனோட மனசை புரிஞ்சுகிட்டு உடனடியா வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்குனியே, அதுதாமா உங்க ரெண்டு பேருடைய நல்ல மனசுக்கும் எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குமா? இந்த நல்ல விஷயத்தை உடனடியா நான் சரவண பெருமாள் கிட்ட சொல்லணும். நீ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன்ற செய்தி தெரிஞ்சா உன் மாமனார் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமாமா? கணேசா, சுப்பிரமணிய இளவரசியும் கூட்டிட்டு உன் ஆட்டோல போயிடு. சரிங்க. நாங்க வேற ஆட்டோ பிடிச்சி எல்லாரும் வந்து சேர்ந்துறோம். சரியா? போப்பா. வா சுப்பிரமணி, வாங்கம்மா போலாம். இருங்க. எங்க கூப்பிடுறீங்க? உன் புகுந்த வீட்டுக்கு தாமா? எனக்கு புகுந்த வீடுன்னு எதுவும் கிடையாது.